இன்னைக்கு அழுத்துற இடத்துல ஒவ்வொரு அடி இடி போடுறதுக்கு போறா எம்டென் முதல்ல எம்டென் எடுத்து போய் டபுள் டேலாம் நம்மளுக்கு டபுள் டே எனக்கு பிடிக்கல அதோ வந்தான் வருது வருது என்னண்ணா என்ன தம்பி என்னாச்சு வாங்க ஆச்சாரா இந்த ஸ்பீடு கேட்லாம் வச்சுட்டு பண்ணி எவன்டா தெரியும் நான் லாஸ்ட்டாக மொபைலில் வரப்போ இந்த ஸ்பீடு கேட்லாம் கிடையாது செத்தா மொத்தமாக செத்து போயிடுவா இப்போ பாருங்க இங்கே 16 போதுங்க டேமேஜ் இங்கே பாருங்களேன் விக்டார் ஏய் இப்போ இது ஏற்றிருக்கிறானுங்களே அவளை பாயங்களே டே பண்ணிட்டேன்டா நான் என்னமோ அங்கே போயிடுவோம் நினச்சிங்க வந்துருப்பான் அம்பளுக்கு போடா பாடிஸோடா இவரோடலாம் விளாடுங்கண்ணா கிளாக் டவரில் இட்ஸ் மீ கிளாக் டவர் கிங்கா படா படா ப்ரோபின் தமிழ்நாடுறா எங்கிறாமா அத்து அடிக்கிறானுங்க வாங்கடா எல்லாம் மூணு டியோ டீம் இறங்குது அடிக்கடி ஒவ்வொரு அடி போல் இடி போடுறதுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சே எங்கே இருக்கு வருது வருது அப்படா வந்து செத்துருவான் அதுக்கப்புறம் பொறுமையாக பேரிச்சிக்கலானே அவ்வளோதானே அவ்வளோதான் அவ்வளோதான் ஹெய் ஆனால் பாவி ஏந்துக்கு போகிறாடே ஆடே அப்பா ஏக ஏஞ்சிட்டான் பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்திருப்பானுங்க போல் ஸோ அங்கவை சங்கவை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் சுரேஷ் வந்திருக்கானுங்க இங்கே பாருங்கள் விக்டரில் பயங்கர டேமேஜ் போகுதுங்க சரியான டேமேஜுங்க இது அப்பா ஆடா முடிந்தது சிசி ஒரு 3 கில் அடித்த கர்வத்தில் வந்து கேமிங் தமிழன் சுற்றி கொண்டிருக்கிறார் ஒரு வழியாக லாங் ரேஞ்ச் கண்ணும் எனக்கு கிடைத்து விட்டது இப்போ ஒரு பெரிய கர்வத்தில் இருக்கிறார் கேமிங் தமிழன் இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதேமாரி எதுவும் பண்ணல அப்படின்னா போடே பாட்டு சுட்டா முறுக்கே சாப்பிடத்தா இருக்கே ஆஹா மணக்கு அஜயோ வந்துட்டானே டாய் நான் ஒரு கிளாக் டவர் கிங்கடா அப்படா வச்சுருவாமே இப்போ தமிழிச்சு ஒரு வாய்ஸ் கொடுத்துச்சுக்க மக்களை அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது அது நீங்கள் நல்ல வேலை கேட்கல ஏன்னா சரியான டேமேஜ் 195 அடிச்சிட்டேன் அவனை அடி விட்டாதன்னு ஆனால் நான் இவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் பார்த்தீங்களா எல்லாம் வாயை திறந்தாலே பொய் பொய் உங்கள் டீம் மட்டும் கண்டிப்பாக அதே மாதிரி ஒருத்தரப்பான் பார்த்துறீங்களா நம்ம சொல்கிறது எல்லாமே பொய்யாக இருக்கும் இதோ இவனை தொட்டுட்டேன் இவன் காலையாகிட்டிருப்பான் இல்லை ஜஸ்ட் மிஸ் அப்படின்னா யாரா அவன் புயல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் தம்பி டேய் கிளாக் டவர் கிங் இருக்கு எங்கன்னா புயல் வேகத்தில் போயிட்டுங்க சாதாரணமாக இருந்துச்சேன் நீ நான் அடிக்கடி ஒவ்வொரு அடி இடி போட்டிருக்கடா வெண்ணே வெண்ணா எங்கள் மேலே இட்டானாலாமா வராங்க வாடா இன்னைக்கு உன்னை பொல்லக்கற பொல்ல இன்னைக்கு உன்னை அம்மாவோட கொஞ்சம் பால வெளியே வருது எங்கடா இருக்கான் எங்கடா இருக்காடா வெளியவாடா வெளியே வாடா ராஸ்கோல் வெளியே வாடா எங்கடா இருக்க உள்ளது வெளியவாடா வெளியே 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 வாது அடா பாவி ஒரு கிளாக் டவர் கிங்க அட பாவிகள உன்னை யாரு ஆடிச்சா உன்னை சேர்த்து பூடிச்சா தங்கமே ஏன் தங்க எவனை பாம்பு போடுறான் என் தங்கமே என் தங்கமே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மன உடச்சுக்கு ஆளாகிட்டு இதுக்கப்புறமும் இந்த வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டின்னு சாகிற அளவுக்கு உங்களுக்குலாம் இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் நெவர் நெவர் அது பாவி லேண்ட்மேன் வேஸ்ட் போயிருக்கலாம் அடே பாடி சோடா பாடையில் போவான் ஆ இந்தமாதிரி டைம்ல நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது கேஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போகிறவன் ரத்தம் கீசாமா அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு மாப்பிள இல்லைன்னா அந்தமாதிரி பாட்டு பாடி கொண்டு உங்கள் ரத்தம் வாங்கி ரன வாங்கி எடுத்து உங்களோட எங்கே எங்கடா ஓடுறாமா அம்மா எங்கம்மா வர்ற அண்ணன் அடிக்க மாட்டேன் இல்லை அடியே நெல்ரே கொட்டப்பாவாடை போட்ட அக்கா கொட்டப்பாவாடை இல்லையா நெட்டப்பாவாடை போட்ட அக்காவா காலி ம் முடிந்து விட்டது ஒரு 6 கில் அருமையான கில் என்று அடித்து விட்டு இந்த மேட்ச் இத்துடன் வந்து நாங்கள் ஒரு குடுகுன்னு ஓடி போய் செத்து போயிருப்போம் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்குவாட் மேட்ச் இப்போ பாருங்கள் பார்பி என் கூட இருந்து ஏமா அப்படின்னு சத்தாகிறீங்க ஆ இருங்க வரேன் இதை நான் கூட ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன் இறங்குறப்பே 4 ஹெட்செட்டாக விற்கும் அந்தமாதிரி ஒரு ஹெட்செட் விற்கும் அப்பாடி நம்ம எடுக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணாலும் கேட்கும் மக்களை ஏன்னா நம்ம இறங்குறக்க இடம் அந்த மாதிரி இன்றைக்கி சம்பவம் வெறித்தனம் வெறித்தனமாக இருக்க போகுது எங்கே ஏ ஒரு கில் அடிச்சுக்கிட்டி பண்ணுற பில்டப் இருக்கடா நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது பட் நான் அதெல்லாம் வந்து சகிச்சு கொள்ளும் ஆள் நான் கிடையாது அதெல்லாம் காதில் கேட்டு ஓடுற ஆளும் நான் கிடையாது கிளாக் டவர் கிங்குன்னா பயங்கரமான அளவு சாதாரணமான ஆள் கிடையாதாமல் ஓடுற பம்பு ஒத்த கையில் பிடிச்சி பொங்கு பொங்குன்னு குத்துற ஆளுன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கலாம் எங்களை இருங்க மேலே உணவு ஒருத்தருக்கேன் தம்பி ஓடிடுங்க அச்சோ எம்பி பாட்டி வச்சுருக்கேன்டாமல் ஆனால் பாவிங்களே எங்கடா இருக்காமல் டேய்
அட அந்த ஏட்டண்ட ஐயோ இந்த இடம் வேறு இப்போதான் அடி வாங்கிட்டு போனேன் நான் இந்த பக்கம் பரவாயில்ல வாடா இன்னைக்கு ஒரு போலாடா எங்கடா இருக்காமா தம்பி தம்பி எங்கடா இருக்காமா ஏய் ஏ ஆளை காணியாமா ஓ மேலே ஏறிட்டியாடா பாடி சோடா தேர்காம இருக்கான போடு ஆ யாரும் அடிச்சுட்டானே ஓச்சிக்கல் வருமா அப்பாடி கிளாக்டா மக்கா இது பார்த்துக்கலாத நான் சாதாரணமாலும் சொல்லவே மாட்டேன் உங்ககிட்ட எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து நான் இந்த கிளாக்டவனா ஓச்சிக்கல் விட நம்மளுக்கே வருது பாருங்க அதுதாங்க சொந்த ஊருன்றது நீங்கள் நான் சாதாரணமாக நினச்சிக்கலாம் போடு அவனையும் போடு அடே அப்பா நான் ஒரு ப்ரோ பிளேயராக மாறிக்கிட்டு வரேன் திரும்ப மொபைலில் கீழே கன்ஃபார்ம் பண்ணி ஏன்னா நம்ம ஒரு ஓசிக்கல் அடித்தோம் நம்ம கிட்ட எவ்வளோ ஓசிக்கல் அடிச்சான்னு வச்சுக்க மன வரத்துக்கு ஆளாகி நைட்லாம் தூங்க வராமல் போயிடும் ஆனால் பாவீங்களே ஒரு ஓசிக்கல் நம்ம ஒரு 15 கிலோ கூட அடிக்கணுமே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த ஒரு 2 ஓசிக்கல் போயிடுச்சுன்னா நைட்லாம் தூங்க வராது இந்த பார்பியோ அந்த அணுவும் தமிழிச்சுக்கிறாங்க வர ஓசிக்கல் அடிக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் 3 பேருமே எங்கே இருக்கு அவங்களுக்கு ஒரு ஓசிக்கல் அடிச்சிருவோம் முதல்ல ஆ அப்பாடி இவங்க இதில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டே ஏன்னா கில்லை அடித்தாலே ஓசிக்கல் தாங்க ஒருத்த வந்து புலம்புறம் நல்லா எங்க விட்டுருக்க தயவு செஞ்சு விட்டுருக்க கடவுளை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மன்றாடி கேட்டால் கூட தெரியாமல் அடிச்சிட்டேனே தெரியாமல் அடிச்சிட்டேன்பா தமிழ்ச்சலை தெரியாமல் தான் அடித்தேன் அப்படின்றது மரியாதை இல்லாமல் கேட்குறீங்க மரியாதைலாம் எப்படி சொல்கிறது அண்ணான்னு சொல்லி பாசத்தில் நம்மளை அடிமையில் கையை கட்டி போட்டுடுறாங்க இல்லைன்னு வச்சு வெளி வெளியில் வெளுத்துருப்பா கோசிக்கல் அடிச்சுது உங்கள் ஸ்கோரில் எப்படின்னா கேட்குறாங்க நல்லா 3000 அஜயோ ஸ்கோப் படிச்சே அட பாவீங்களே அப்படின்டா முடிச்சுண்டா உங்கள் டீமில் இந்த மாதிரி இருக்காங்களா நண்பர்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டீம் கண்டுகிட்ட நம்ம எப்படியாவது ஒரு கண்டென்ட் போடலான்னு வந்து அடி அடி புடிய அப்படின்னு பிடிச்சிட்டு வந்தால் அது ஒருத்தன் வர்றா பாருங்க இப்போ தான் நம்மளை ஹீல் பண்ணி ஒரு 5 கிலோ அப்படா ஒரு டவுனு அஜ்ஜோ அஜ்ஜோ அப்படா அவள் செத்துருவா எப்படியும் செத்துருவா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் படம் முடிஞ்சு போச்சு முதல்ல இவ்வளோ கிள்ளை கன்ஃபார்ம் பண்ணிப்போம் போடு பொல பொல போல முடிஞ்சு போச்சு இவனை கிள்ளு கணிச்சா ஒரு 7 கிலோ அடித்து விட்டோம் நண்பர்களே அதான் கிளாக் டவரில் வந்து ஒரு 5 கிலோ அடிச்சு இந்த பக்கம் வந்துட்டோம் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது பல முறையாக இதான் நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு 35-40 மேட்ச் ஆட்டேன் எத்தனை போய் அடிச்சிருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா கெஸ்ட்டில் ஒரு கமெண்ட் செக்ஷன் ஒன்று போட்டு விடுங்க நான் வந்து இந்த வீடியோ முடிகிறப்ப எத்தனை போய் அடிச்சிருக்கேன் இது வரைக்கும் 30-35 மேட்ச் வந்து நான் விளையாடுறேன் அதாவது பிஆர் ரேங்கடு நான் எத்தனை போய் அடிச்சிருப்பது முடிந்தால் கணித்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வீடியோட எண்டில் சொல்கிறேன் எவனா வீடியோட எண்டு போய் பார்த்தீங்கன்னா வெளி வெளி வெளுத்து விடுவேன் எங்கடா இருக்கடே வட வெளி வடா அடா பாவி அவன் சாதாரணமான ஆள் கிடையாது அவன் பயங்கரமான ஆள் இருப்பான் போடுறாமன் அச்சோ அச்சோ போலாமே வேணாமா ஆ ஓட்டாமன் அவன் நம்மளுக்கு அடிமை அப்பாடி இவனுக்கு எடுக்கிற முடியல நம்மளுக்கு சாதகமா ஏய் இங்கே ஒருத்தர் காண்டா அட பாவி இங்கே பாருங்க எவ்வளோ டேமேஜ் போச்சு எனக்கு வெறும் அப்பாடி இப்போ தமிழ் சாவம் பாருங்களே தூ பா தாபி தாப்பி பார்த்தீங்களா எனக்கு தெரிய முடியும் மாப்பிள்ள நீ எவ்வளோ பெரிய ஆளுனே இவ்வளோ ஒரு 5 வருஷமா கூட கேம் விளையாடி குப்பை கொட்டுனுங்கண்ணே எனக்கு தெரியாதா நீ ஒரு டம்மி பாவா அப்படின்னு ஆ என்னங்க எனக்கு கேட்டால் நம்ம கிட்டே வாய் பஜனை பாடுறது எங்கள் ஆப்போசிட்டில் ஒருத்தருக்கான் இருங்க நான் அடிச்சு அந்த என்ன பஜனை சொல்கிறேன் ஆ நல்ல டேமேஜ் போகுது அம்தா அஜ்ஜோ எதுக்கு ரீலோட் பண்ணுறனே தெரியாமல் பண்ணுறனே கடவுளே ஓகே பத்து கிலோ ஓகே என்னென்னா அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க டே நீ என்னோட நண்பன்டா நான் உனக்காக கில்லை விட்டு கொடுக்குறேன்டான்றாங்க ஆனால் அந்த மேட்ச் முடிச்சுட்டு பிறகு அவன் கில்லு பார்த்தீங்கன்னா 0 கில்லு இருக்கும் நான் உங்களுக்காக கொடுத்தேன்டா கில்லு நான் உனக்கு அடிக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டென்ட் கொடுக்க வந்த தெய்வம்டா நானுன்னு நம்மக்கிட்டே நம்ம பிட்டை போடுறது டேய் இந்த மாதிரி இப்போ பாம்பன் சார் நானே பழந்து பண்ணியிருக்கேன் நீ ஏங்கடா பண்ண ட்ரை பண்ணுறேன் பாடி சோடா அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க சரி சரி விட நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் மொபைலில் விளாட்றேன் இதுக்கு முன்னாடி பிசி விளையாடுங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் இப்போ தான் கேமே விளாட்றேன்னு அனுப்பி பார்க்க போறணும் போது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வச்சுன்னு வராங்க அந்த பேரோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது கேட்டால் அது அனிமி கேரக்டர்ன்றானுங்க என்னையும் அனுப்பி பாருன்னு சஜஸ்ட் பண்ணுறானுங்க நான் அனுப்பி பார்த்த உட்காந்துன்னு வச்சுக்கலேன் டெய்லி அனிமையை பார்த்தா வீடியோ யார் போடுறது அப்படின்னு கேட்டால் சரி சரி நீ அனிமிலாம் பார்க்காத நான் கேரக்டர் பேர்லாம் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாரமாக ஒரு 10 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டுச்சு அது வேகமாக படிச்சத கெட்ட வார்த்தை திட்டுறதுன்ட்டு இந்து வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஏன் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன் அப்படின்னு சரி ஓகே விட்டுருவோம் இந்த அனிமை பார்க்கறத பார்த்துட்டு இந்த கேரக்டர் நம்ம தெரிஞ்சு பண்ண உள்ள ஓடனா 10 கிலோ அப்பாடா இப்போ தான் மக்களே ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் மேலே ஒரு ஸ்கோடு கீழே ஒரு ஸ்கோடு அதாவது மேலே 4 பேர் கீழே 4 பேர் நடுவில் ஒரு 2 பேர் மட்டும் மாட்டிக்கணும் அவனுங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுறானுங்கடா அவனுங்க ஒரு ஏழை தாய் மகனை எப்படிங்க அடிப்பானுங்க இது இல்லாமல் பாரமச்சலாம் அடிக்கிறானுங்க சுற்றி வலிச்சு பேச விரும்பலை எனிமே பார்த்து நேராக கேட்குறேன் நான் கேம் விளாட வந்தியா இல்லை என்ன அடிக்க மட்டும் வந்தியா ஆப்போசிட்டில் மேலே ஒரு ஸ்குவாட் இருக்குது கீழே ஒரு ஸ்குவாட் இருக்குது நீங்கள் அடிக்க வேண்டியது தானடா அவனுக்கு 2 பேர் அடிச்சுட்டு மாய வேண்டியது தானா நாங்கள் போய் அடிச்சிருப்போமா இல்லையா எங்களை சாதாரணமான ஆள் நினச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த காலத்தில் நாங்கள் அடிக்காத அடி
நல்ல டேமேஜ் கவுண்டுக்கு. ஆனால் பாவிக்கல, அஜ்ஜோ அஜ்ஜோ பூடிச்சு இருக்கு, இயற்கை பூடிச்சு இருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, அந்த புசு புசு கண்ணு வேற, முதல்ல குளோவால் போட்டால் நின்றுக்கலாம், அந்த புசு புசு கண்ணு வேற விட்டு எம்மா அதுக்கு தூக்கின்னு வரானுங்க தெரியல. இந்த குளோவால் போட்டு உடைச்சே தாலிங்களை அறக்கிறானுங்க. இதை பாருங்க, வருது பாருங்க, இதை வருது பாருங்க. இதை விட நாங்கள் என்னங்க பண்ணுறது? அஜோ லெஃப்ட்லேருந்து ஒத்தடிக்கிறான், ரைட்லேருந்து ஒத்தடிக்கிறான், இந்த பக்கம் ஒன்று போடுறான், அந்த பக்கம் இதை இப்படியே விட்டுருந்தாங்க நாங்கள் எதாவது உயிர் போயிச்சிருப்போம். அங்கே பாருங்க, பாமா அந்த இதுவாக போட்டு கொள்றானுங்க. அஜோ உன்னை யாரு அடிச்சா, உன்னை சேர்த்து பூடிச்சா, தங்கமே. இங்கே பாருங்க, மேலே ஒரு மூணு பேரா, கீழே ஒரு மூணு பேரா, என்ன தலை நியாயமா இது? நியாயமா இது? ஓகே, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், எத்தினி போய் அடிச்சுன்னு. ஒரு 35-40 மேட்ச் ஆடினோம், அடிச்சிருக்கிறது ஒரே ஒரு போயா, அதுவும் சும்மா விளையாடுறப்போ விளையாடுந்த தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாய்.